ஐயோ அம்மாமா, என் மாமா வாங்கி கொடுத்த வண்டி என்ன ஆச்சுன்னு தெரியலையே. நான் என்ன செய்வேன்? ஏது எடுப்பா, அவளுக்காண்டி வண்டியில வந்து இப்படி உட்காந்து சாணி தெரிச்சு போய் கிடக்கமே, நம்மளுக்கு என்னாச்சுன்னு கேக்குறாளா? அப்பவும் அவன் மாமன் வாங்கி கொடுத்த வண்டிக்கு என்னாச்சுன்னு தான் கேக்குறா. நான் அப்பவே சொன்னேன், மாடனு எரும மாடு, இவளோட ஏறி உட்கார வர சொல்லி இப்படி இழுத்து விட்டுட்டாளே, இழுத்து விட்டுட்டாளே. இக்கா நம்ம இப்படி படுத்து கிடந்தோம்னா நம்மளை தூக்க ஒரு சீவன் கூட வராதுக்கா. அவங்கவுங்க அப்படியே அலைக்கா எந்திரிச்சு உட்காருங்கக்கா. நம்மளை நம்மளே தான்க்கா காப்பாத்திக்கணும். எங்கிட்டு காப்பாத்துறது, எங்கிட்டு காப்பாத்துறது? காலு ஒரு பக்கம் கை ஒரு பக்கம் கிடைக்கே, இதெல்லாம் அடிச்சு இழுத்து கொண்டுட்டு வர்றதுக்கே எனக்கு ஒரு நாள் ஆயிருமே. எப்படி என்னைய நான் காப்பாத்துவேன்னு தெரியலையே, தெரியலையே. அப்பா அம்மா எட்டி நெடுவழி சரியான காட்டுக்குள்ள வந்து கிடக்கம்டி. முதல்ல வந்தாலும் தெரியாது, யானை வந்தாலும் தெரியாது. எட்டி எந்திரிட்டி நம்மளை நம்ம தான் காப்பாத்திக்கணும். என்னது முதலையா? அட ஆமா வனசக்கா, சுத்தி காடும் மரமும் மட்டையுமா இருக்குக்கா. இங்க நம்ம கத்துனா கூட கேக்குறதுக்கு நாதி இல்ல. கொஞ்சம் எந்திரிங்கக்கா, நம்மளாம் முயற்சி பண்ணி ஓடிடுவோம். எட்டி நெடுவாளி வனசா மாடுனே, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் பெருசா அடி இல்ல இல்லட்டி? எல்லாரும் சௌரியமா இருக்கீங்களா? ரொம்ப சௌரியமா இருக்கம்மா, ரொம்ப சௌரியமா இருக்கம்மா. சகல ஐஸ்வர்யத்தோடவும் சௌரியமா இருக்கும். காலையிலேயே என் மாமியாட்ட செருப்படியும் விளக்க மாத்திரையும் வாங்கிட்டு வரையிலேயே நினைச்சேன், இன்னைக்கு நரிமுகத்துல முழிச்சனோ கழுத முகத்துல முழிச்சனோ, எங்க போய் எங்க விழுந்து சாக போறனோ, சாணி தெரிக்க போகுதோன்னு தெரியலையே நினைச்சேன். விழுந்துட்டனே விழுந்துட்டனே. எட்டிலா எல்லாருக்கும் ரொம்ப முடியலன்னா வாங்கட்டி அக்கா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன். ஆளுக்கு ஒரு ஊசியை போட்டுட்டு வருவோம், என்னால வீட்டுக்கு போய் உன் புருஷ மாறிட்டு திட்டு வாங்கிறாது. எட்டி அக்கா, அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் அடி பழமா பட்டு காயம் ரத்தமெல்லாம் ஒன்றும் வரலை, லேசா உள்காயமா தான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாக்கா வீட்டுக்கு போய் அயோடெக்ஸ தேய்ச்சிட்டு படுத்தா சரியா போயிடும். நம்மளுக்கு ரொம்ப நாளா இருப்பு வலி தாங்க முடியல, ஆஸ்பத்திரிக்கு போய் செலவு பண்ணி பாப்போம், பாப்போம்னாலும் பார்க்க முடியாம காசுக்கு பயந்துகிட்டு வீட்லயே கிடந்தாச்சு. இன்னைக்கு அன்னைக்கு சாக்க வச்சு இந்த இருப்பு வழியை சரி பண்ணிட்டு வந்துடணும். அன்னைக்கிலிக்கா அவளுக்கு ரெண்டு பேருக்கும் பெருசா அடிப்படல, ஊமக்காயமா தான் இருக்கு. நீ எனக்கு ஊமக்காயம் தான், ஆனா உள்காயம் நிறைய இருக்குக்கா. வாக்கா போய் ஒரு ஊசியை போட்டுட்டு வந்துருவான். ஏய் வனசக்கா, அடி ஒன்றும் அந்தளவுக்கு பழமாலாம் படலையே, மண்ணு கட்டில் தானே விழுந்திருக்கோம். நீ ஏன் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிடுற? ஏதோ பிளான் பண்ணிட்டேன், எனக்கும் சொல்லு, இல்லைன்னா போட்டு கொடுத்துருவேன். எட்டி நெருவாளி உனக்கே தெரியும், என் குடிகார பெருசனை வச்சுக்கிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. இடுப்பு வலிக்குது, வாய ஆஸ்பத்திரிக்கு போய் காட்டிட்டு வருவோம், காட்டிட்டு வருவோம் சொல்றதுக்கு மனசே அசைய மாட்டேங்க. இன்னைக்கு அன்னைக்கு வண்டியிலேருந்து விழுந்த சாக்கை வச்சு வாட்டி இடுப்புக்கு என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம். அப்படி நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப நாளாக கடவா பல்லு ஆடிக்கிட்டே இருக்கு, அதுக்கும் பார்ப்போமா? எட்டில ஆஸ்பத்திரிக்கு போமா வீட்டுக்கு போமான்னு சொல்லுங்கட்டி. என்னவா இருந்தாலும் பார்த்துட்டு போயிருவான், 100-200 செலவழிச்சாலும் அக்கா தாராளமா செலவழிக்கிறம்மா. பணசக்கா என்ன அன்னைக்குலிக்கா 100-200 சொல்லுது, அதுக்கு மேல 1 ரூபா கூட உருவாதோ? எட்டி நெடுவழி இங்கனக்குள்ள 100-200 தான் சொல்லு, ஆஸ்பத்திரியில போய் பிள்ளை நீட்டினாங்கன்னா கொடுத்துதானே ஆகணும். அட அதனால கொடுக்க முடியலன்னா நம்ம மாமாக்கு போன் அடிச்சு வர சொல்லி கொடுக்க சொல்லுவான். அட இதுல என்ன குறைஞ்சு வச்சு, 1 லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்கின உங்களுக்கு 1000 ரூபாய்க்கா செலவு பண்ணி செலவழிக்க மாட்டாங்க? அதெல்லாம் செலவு பண்ணுவாகட்டி, நம்ம எந்திரிச்சு வா ஆஸ்பத்திரிக்கு போவோம், நேரத்தை கடத்தாத. இறங்குங்கம்மா இறங்குங்கம்மா, ஆஸ்பத்திரி வந்துருச்சு, இறங்குங்கம்மா. ஏரியில போவான், நடந்தே வந்தாலும் 10 நிமிஷத்துல வந்துடலாம். இவ்வளவு கூட்டிக்கிட்டு நடந்து வர வேணாமேன்னு ஆட்டோல வந்ததுக்கு 150 ரூபா வாங்கிட்டானே. எக்கா அணகிலிக்கா, நீ தள்ளி விட்டதுல வனசாக்காக்கு இடுப்பெலுமே முறிஞ்சு வச்சான். ஆட்டோல உட்கார முடியாது, கார் பிடிக்க சொல்லிச்சு. நான் தான் கார் பிடிச்சேன்னா 500 ரூபா அக்காவுக்கு செலவாகுமேனு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்தேன். 350 ரூபா உனக்கு லாபம் தான், கார் காரனா இருந்தா 500 ரூபா வாங்கியிருப்பேன். பேசாம உள்ளவா, போய் வைத்தியம் பார்த்துட்டு வீட்டுக்கு போவாம்மா. எட்டி வனசா ஆஸ்பத்திரிக்கு உள்ளவா, நல்ல பிதுக்கு மருந்தா வாங்கி தரேன் போட்டுக்க. எட்டி நெடுவாளி என்ன அன்னைக்கு 5 ரூபா பிதுக்கு மருந்து வாங்கி கொடுத்து வெளியில விரட்டி விட்டுரும் போலயே. நம்ம ஒரு பிளான் பண்ணா அது ஒரு பிளான் பண்ணுது, அது என்னவோ பண்ணிட்டு போகுது. நம்ம உள்ளக்கு போய் மத்ததை பாத்துக்கிறோம், நீ வா. அதுவும் சரிதான், உள்ளக்கு போ. சிஸ்டர் சிஸ்டர். ஆ சொல்லுங்க டாக்டர். சிஸ்டர் காலையில இருந்து எவ்வளவு நேரம் உட்கார்ந்ததுலயே உட்கார்ந்திருக்கிறது, ஏதாவது பேஷண்ட புடிச்சிட்டு வாங்கனு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கறியே, அப்புறம் எப்படி உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறது நானு? டாக்டர் எந்த பேஷண்டுமே நம்ம ஹாஸ்பிடலுக்கு வர மாட்டேங்கிறாங்க டாக்டர், நான் என்ன டாக்டர் பண்றது? சரி சரி, இப்படியே சொல்லி சொல்லி நம்ம ஹாஸ்பிட்டல் பேரை நம்மளே கெடுத்துக்க கூடாது. எனக்கு காலையில இருந்து உட்காந்துறதுலயே உட்காந்து உட்கார இடத்துல கட்டி வந்துடும் போல இருக்கு, அதை ஆபரேஷன் பண்றதுக்கு நான் வேற ஆஸ்பத்திரி தான் போகணும். சே என்ன பொழப்பு இது, மானங்கட்ட பொழப்பு. டாக்டர் நானும் காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டேன், ஒரு பேஷண்ட் கூட வரல. நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு சாயங்காலமா வரட்டுமா? இடியட், நீனே இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டு அப்புறம் எப்படி பேஷண்ட் எல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல் தேடி வருவாங்க? டெய்லி ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் கொண்டுட்டு வரலாம், என் பொண்டாட்டி விளக்க மாத்திர அடிப்பா. புளியோதரையோ லெமன் சாதமோ பக்கத்தில் உள்ள கேன்டீன்ல வாங்கி சாப்பிட்டு பேசாம ஹாஸ்பிட்டல் இருமா? யாராவது பேஷண்ட் வந்து அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கிரு. டாக்டர் எங்க அம்மா வீட்டுல மட்டன் பிரியாணி செஞ்சு வைக்கிறேன், வீட்டுக்கு வந்துருமான்னு சொன்னாங்க, நான் போய் சாப்பிட்டுட்டு மட்டும் வந்துடட்டுமா? பேஷண்ட் யாருமே இல்ல டாக்டர். இடியட் இடியட், நான் கருவாட்டு குழம்பு கொண்டுட்டு வந்திருக்கேன், வா ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். கருவாட்டு குழம்பா,
ஓகே டாக்டர். டாக்டரே நர்ஸம்மா யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ மேம், வாங்க மேம் வாங்க. என்ன பிரச்சனை, என்னாச்சு உங்களுக்குலாம், ஏன் இவ்வளோ காயத்தோடு வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை நர்ஸம்மா, இந்த ஊதா சேலை கட்டியிருக்கல இதான் எங்கள் அன்னைக்கு லீக்கா. இதுக்கு புது வண்டி எங்கள் மாமா எடுத்து கொடுத்தாரேன்னு அதை பழக்கி விடுறதுக்காண்டி வண்டியில் போய்கிட்டு இருந்தோம். அப்போ அப்படியே சேலை வலிக்கி கையை விட்டு அப்படியே கால் தவறி கீழே புதக்கட்டின் கீழே விழுந்துட்டோம். இதுதான் நடந்தது, பெருசாக அடியெல்லாம் ஒன்றும் இல்லை. லைட்டாக பட்டி டிங்கரிங் மட்டும் பார்த்து ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பிவிடுங்க. டாக்டர் டாக்டர், நமக்கு பேஷண்ட் கிடைச்சிட்டாங்க. சிஸ்டர், உங்களுக்கு 2 மாதம் சம்பளம் பேலன்ஸ் இருக்குல்ல, இவங்க 4 பேரையும் உஷார் பண்ணுறீங்க. உங்கள் 2 மாசம் சம்பளத்தையும் எடுத்துக்கிட்டு எனக்கு இந்த மாதம் வீட்டு செலவுக்கு 10,000 ரூபா ஒதுக்கி வைக்கிறீங்க, ஓகேவா? ஓகே சார், ஓகே சார். டாக்டர்யா, என் வண்டியை வேற காட்டுக்குள்ளேயே விட்டுட்டு வந்தேன். வெள்ளனை போய் என் வண்டியை காப்பாற்றினேன், இல்லைன்னா எவனாச்சும் தூக்கிட்டு போயிருவேன். என் மாமி எனக்காண்டி பிறந்த நாளுக்கு காசுட்டப்பட்டு 1,00,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் அந்த வழியில் வந்து ஆட்டோக்காரை ஒருத்தேன், அவன் 150 ரூபா வாங்கிட்டேன் டாக்டர்யா. 150 ரூபாயா இந்த காட்டிலிருந்து இந்த ஆஸ்பத்திரிக்கு வர்றதுக்கு ஆகும்? சரியான கொள்ளக்கார பயல்களாக இருக்காங்க டாக்டர்யா. டாக்டர், நீங்கள் என்னடானா அந்த மாச செலவையை இவங்கள்ட்டருந்து கரெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. அவங்க என்னடானா 150 ரூபாயை பெரிய விஷயமா சொல்கிறாங்களே, இந்த நாளும் நமக்கு சரிப்பட்டு வருமா? சிஸ்டர், நீங்களாம் எதுக்கு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறீங்கன்னே தெரியல. நம்மளுக்கு எப்போவாது அத்தி பூத்தது மாதிரி 2 பேஷண்ட் கிடைக்கிறாங்க, அவங்கள எப்படி வளைச்சி போட்டு அவங்கள்ட்டருந்து காசு பிடுங்கணும்னு கொஞ்சம் கூட ஐடியா தெரியாமல் பைத்தியம் மாதிரி 2 பேசிகிட்ருக்கீங்களே சிஸ்டர். இவங்கள்ட்டருந்து அந்த டெஸ்ட் எடுக்கணும், இந்த டெஸ்ட் எடுக்கணும், அங்கே எலும்பு விலகி இருக்கு, இங்கே நரம்பு ஒட்டி இருக்கு, இங்கே கண் விலகி இருக்கு, காது நொண்டி இருக்குன்னு என்னத்தையாவது சொல்லி பில்லை போடணும் சிஸ்டர். அப்போ தான் இந்த மாதம் சம்பளத்தை நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். சம்பளம் வேணுமா வேணாமா? வேணும் டாக்டர், வேணும் வேணும். இந்த மாதம் சம்பளமும் வேணும், பேலன்ஸ் 2 மாதம் சம்பளமும் வேணும் டாக்டர். ஆஹா, விட மாட்டா உள்ளிருக்கே. அன்னைக்கிலீக்கா, இந்த டாக்டர் நர்ஸு கூட மட்டுமே பேசிக்கிட்டு உட்காந்துருக்காரு. நம்மளையெல்லாம் பார்த்து வைத்தியம் பார்க்க மாட்டாரோ? நம்ம வாக்கா வேற ஆஸ்பத்திரிக்கு போவோம். டாக்டர், எங்களுக்குலாம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்களா இல்லை நர்ஸையே பார்த்துக்கிட்டுங்கன்னே உட்காந்துருப்பீங்களா? சிஸ்டர், இவங்க 4 பேருக்கும் தலைக்கு 5,000 ரூபா அட்மிஷன் ஃபீஸ் போட்டு அங்கனக்குள்ளே உட்கார வைங்க, நான் வந்து என்னன்னு செக் பண்ணுறேன். இந்த டாக்டர் என்ன நம்மளை விட பகல் கொள்ளக்காரனா இருப்பான் போல் இருக்கு. நம்மளே லேசாக இருப்போலின்னு 500 ரூபா அக்காட்ட வந்து செலவழிச்சிட்டு போகலான்னு வந்தேன், இவன் தலைக்கு 5,000 ரூபா போட்டு உட்கார வைக்கிறேன். டாக்டர் ஐயா, நாங்கள் சும்மா லேசாக மணல் காட்டில் விழுந்து வந்துருச்சு வந்தோம், நீங்கள் என்ன அட்மிஷன் ஃபீஸே 5,000 ரூபா போறியே, நாங்கள் வேறு ஆஸ்பத்திரி பார்த்துக்குறோம். ஐயோ, நெட்டையா இருக்கிற சிஸ்டர், அப்படிலாம் நீங்கள் அவசரப்பட்டு வெளியில் எங்கேயும் போயிடாதீங்க. நம்ம டாக்டர் தான் அந்த ஏரியாலேயே ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட், எல்லா நோயும் உடனே குணப்படுத்துவார். ஆமாம் ஆமாம், நீங்கள் 5,000 ரூபாலாம் வேண்டாம், தலைக்கு 500 ரூபா போட்டு 2,000 ரூபா மட்டும் அட்மிஷன் ஃபீஸ் கொடுங்க. அட போ நர்ஸம்மா, நீ ஒன்று, எங்களால் 5,000 கட்ட முடியாது, 500 ரூபாயும் கட்ட முடியாது. நாங்கள்லாம் அமிர்தாஞ்சனை தேய்ச்சிக்கிட்டே அரை வைத்தியன்னு சொல்லி எடுத்துருவோம், நீ என்னடானா 500 5,000ன்ற? டாக்டர், நம்ம நினைச்ச அளவுக்கு இவங்க சரிப்பட்டு வரமாட்டாங்க போல் இருக்கீ டாக்டர். ஆமாம் சிஸ்டர், நான் கூட நல்லா பல்க்கு பல்க்காக இருக்குகளே, நல்லா காசை கறந்துடலான்னு பார்த்தா இதுங்க நல்லா உஷாரான கூட்டமாக தான் இருக்கும் போல. சரி சிஸ்டர், முடிஞ்ச அளவுக்கு பிடுங்கிட்டு விட்டுருவோம். நல்ல மூச்சை இழுத்து விடுங்கம்மா. டாக்டர்யா, நீங்க என்ன நாடி ஜோசியர் மாதிரி கையை பிடிச்சி பாக்குறீயா? அந்த கழுத்துல கிடக்கிற டெட்டோஸ்கோப்பை எடுத்து காதுல வச்சு கேட்கணும்ல, அப்படி கேட்டா தானே எனக்கு இதயம் துடிக்குதா துடிக்கலையான்னு தெரியும். நீங்க என்ன கையை பிடிச்சி பாத்துக்கிட்டு இருக்கீங்க நாடி ஜோசியர் மாதிரி? சோ, சட்டப்பி ஒரு மவுத்து சட்டியை போட்டு கவுத்து. நீங்க கொடுக்குற 50 ரூபாய்க்கு கையை தான் பிடிச்சி பார்க்க முடியும், ஸ்டெட்டோஸ்கோப் எல்லாம் வச்சு பார்க்க முடியாது. அன்னைக்கிலிக்கா, இவன் என்ன போலி டாக்டரா இருப்பானோ, மெண்டல் எனக்கா பேசிட்டு தெரியுறேன். எட்டி நிறைய படிச்சு கிடிச்சு பைத்தியம் ஆயிருப்பாருட்டி, அதெல்லாம் வைத்தியம் எல்லாத்தையும் பாப்பாரு, நீ என்னத்தையும் நினைக்காதம்மா. இது என்ன புது உருட்டா இருக்கு, உருட்டுகள் பல வகை, அதுல இது ஒரு வகையோ? டாக்டர், ரொம்ப நேரமா புடிச்ச கையை விடாம புடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, எனக்கு என்ன ஆச்சு டாக்டர் சொல்லுங்கள், டாக்டர் சொல்லுங்கள். இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு வந்து கிட்னி ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால உங்களுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பாக்கணுமா, அப்பதான் கிட்னி எந்த அளவுக்கு சட்னியா இருக்குங்கறத தெரிஞ்சுக்க முடியும். டாக்டர்யா, நீங்க நாடி சோசியரையே மிஞ்சிருவிய ஒழுருக்கே, கையை பிடிச்சி பார்த்ததுலயேவா கிட்னி வரைக்கும் சொல்லுவியே நீங்க? அட ஆமா மேடம், என் பேரே கைப்பிடி வைத்தியர் தான், நீங்க ஏரியால கேள்விப்பட்டது இல்லையா? அட இல்ல டாக்டர்யா, நீங்க இப்படி ஒரு பேமஸ் டாக்டர் இருப்பீங்கன்னு எங்களுக்குலாம் தெரியாம போச்சே. இல்லைனாத்தான் எங்க குடலு குந்தாணி என்னென்ன எங்கனக்குள்ள இருக்கு, எது கிட்லியா இருக்கு, சட்னியா இருக்கு, மசாலா தோசையா இருக்குன்னு உங்கள்ட்ட வந்து காட்டி தெரிஞ்சிட்டு இருப்போமே. அட என்ன டாக்டர்யா, உங்களை ஊருக்குள்ள போய் சொல்லி நான் எப்படி பேமஸ் ஆக்கி விடுறேன் மட்டும் பாருங்க. வெரி குட் வெரி குட், இப்படிதான் டாக்டர்ஸ் எல்லாம் மதிக்க கத்துக்கணும். அடுத்த பேஷண்ட் வாங்கம்மா. நர்ஸம்மா, இவர் உண்மையாவே டாக்டரா இல்ல என்னமோமா? ஐயோ மேம், நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க, எங்க ஏரியாலயே இவர் தான் ஃபேமஸ் டாக்டர், ஜல்புல் ஜங். என்னது ஜல்புல் ஜங்கா? ஆமா மேம், எங்க டாக்டரோட பேரு ஜல்புல் ஜங். என்ன டாக்டரை பார்த்தாலே கிங்காங் மாதிரி இருக்காரு, இவருக்கு பேரு ஜல்புல் ஜங்காம்ல. ஐயோ டாக்டர்யா, என் கையெல்லாம் நீங்க பிடிக்க வேணாம், எனக்கு என்னத்தையாச்சும் சட்னியா இருக்கு சாம்பாரா இருக்குன்னு சொல்லி விட்டுற போறிய. இந்த பின்னாடி ஒருத்தி வரல, அவளுக்கு மட்டும் வைத்தியம் பார்த்து விடுங்க, அவளுக்கு தான் ரொம்ப முடியல. ஐயோ மேம், எல்லாருக்கும் ஒரே வியாதி இருக்காது இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியாதி இருக்கும், ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு ஃபீஸ் போடுவோம், அந்த ஃபீஸ் எல்லாம் நீங்க கட்டும்போது உங்களோட வியாதி உடனே சரியா போயிரும், அதனால நீங்க பயப்படாம கையை கொடுங்க. உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ்ன்னு நான் பார்த்து சொல்றேன். சி, உங்களுக்கு என்ன வியாதின்னு நான் பார்த்து சொல்றேன். டாக்டர்யா, நீங்க என்ன வந்ததுல
இருந்து காசு பீசு காசு பீசுன அத பத்தியே பேசிட்டு இருக்கீங்க என்ன? கொஞ்சமாவது எங்களுக்கு வைத்தியம் பார்த்து விடுங்க. அட பேரை மட்டும் ஜல்புல் ஜங் ஜில்புல் கிங்னு வச்சிருக்கீங்க. கொஞ்சம் இடுப்பொலியை சரி பண்ணி விடுறது மாதிரி ஏதாவது மாத்திரை மருந்து எழுதி விடுங்க, ஒரு ஊசியை போட்டு விடுங்க, எங்க அக்காட பீஸ் வாங்கிக்கோங்க. அட என்ன டாக்டர் நீங்க விட்டா நானே ஊசியை போட்டுட்டு போயிருவேன் போல் இருக்கு. என்ன அந்த பொம்பளை ரொம்ப கோவக்கார பொம்பளையா இருக்குமோ, முதல்ல அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். மேடம் நீங்க கொஞ்சம் ஒதுக்கிட்டு அந்தமாவை கொஞ்சம் வர சொல்லுங்க, அவங்க வாயில ஏதாவது ஆபரேஷன் பண்ண முடியுமான்னு பாப்போம். மேடம் நல்லா மூச்சை மேல இழுத்துட்டு மெதுவா கீழே விழுங்க பாப்போம். ஏமா போதுமா போதுமா, மூச்சை இழுத்துட்டே விட சொன்னேன், அப்படியே இழுத்துக்கிட்டு போக சொல்லல. ஆட நீ என்னம்மா ஒரு ஆளு, நீ பாட்டுல மூச்சை இழுத்துக்கிட்டு போய் சேர்ந்துருவா போல் இருக்கு. என்னைய கொலைகேசில உள்ளதுக்கி போட்டுருவாங்க. ஆட நீ வேற. அட இல்ல ஜல்புல் ஜங் டாக்டர்யா, எங்க நெடுவாளி கையை பிடிச்சி பாத்துட்டு நீங்க கிட்னி சட்னியா போச்சுன்னு சொன்னீங்களா, எங்க அன்னை கிளிக்கா வேற அதுக்கு பிடிச்சி பாத்துட்டு சாம்பாரா போகும் நேரம் போயிருச்சு. நான் உங்கள்ட்ட தைரியமா கையை கொடுத்து நீங்க எனக்கு மூச்சை ஒழுங்கா இழுத்து விடாம விட்டு நீங்க வாட்டில எனக்கு என்னத்தையாச்சுன்னு சொல்லிவிட்டீங்கன்னா அது வேற. எங்களுக்கு எல்லாம் தாங்காதுல்ல, நான் வந்ததே இடுப்பு ஒலிக்கு. என் இடுப்பை என்னன்னு பாக்காம நீங்க என்ன ஆடிய பிடிச்சி பாத்துக்கிட்டு வெரி பண்ணி வெரி பண்ணி. இந்த பொம்பளை பயங்கரமான ஆளா இருப்பாளோ டாக்டர்யா. எங்க வானசாவுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையில, அவ நல்லபடியா இருக்கல்ல, நான் பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரட்டுமா? உங்க எல்லாருக்கும் செக் பண்ணதுல பெருசா இந்த ப்ராப்ளமும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா அந்த ரோஸ் கலர் சேல அடி இருக்கிற அம்மாக்கு மட்டும் ஒரு இசிஜி, ஒரு பிளட் டெஸ்ட், ஒரு ஸ்கேனு எல்லாம் எடுத்து ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ண போட்டுட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத நான் கரெக்டா கணிச்சு சொல்லிடுவேன். ஏன் டாக்டர்யா, ஊர் உலகத்துல உள்ள எல்லா சீக்கும் எங்க அக்கா உடம்புல இருக்கோ? ஐயையோ மனசக்கா, நான் என்ன செய்வேன்? இடுப்பு வலின்னு ஓசியில வைத்தியம் பார்க்க வந்தியே, உனக்கு இப்படி ஆப் வச்சுட்டாரு இந்த டாக்டரு. ஐயோ டாக்டரு, என்ன ப்ராப்ளம்னு ஒழுங்கா சொல்லிருங்க. எங்க மனசாக்காவை நாங்க எங்கேயாவது வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போய் காப்பாத்தி கொண்டுட்டு வந்துடுறோம். உண்மையே சொல்லுங்க, உண்மையே சொல்லுங்க. என்ன மருந்து கொடுத்து சரி பண்றதுங்கறத பண்ண முடியும். நீங்க அவசரப்பட்டு போகாதீங்கம்மா. இங்க பாருங்கம்மா, ஊதாச்சல சீ சாரி ரோசல. எக்கா டாக்டர்க்கா, எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டருக்கு என்ன கலனுங்கிறதுலயே டவுட்டா இருக்குது. எக்கோ நம்ம நினைச்ச அந்த டாக்டரி வரலக்கோ, வா இடுப்பு வலிக்கு வேற டாக்டரை பாப்போம், வாக்கோ ஓடிய போயிருவோம். ஏமா இவ்வளவு நேரம் டெஸ்ட் பண்ணதுக்கு ஃபீஸாவது கொடுத்துட்டு போங்கம்மா. ஏமா டாக்டரையா, பறையிலேயே ஆட்டோக்கு 150 ரூபா தான் கொடுத்து வந்தோம், திருப்பி போறதுக்கு ஆட்டோக்காரன் 150 ரூபா கேட்கறானோ 250 ரூபா கேட்கறானோ? நீங்க ஏதாவது கையில காசு வச்சிருந்தா செலவுக்கு காசு கொடுங்கய்யா. ஆட்டோல போயிட்டு திரும்பி என் மாமாட்ட கொடுத்து அனுப்புறேன். மேடம் எங்க டாக்டர் ஜல்புல் ஜிங் பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியல, ப்ளீஸ் மேடம் கொஞ்சம் இருந்து ஆபரேஷன் பண்ணிட்டு போங்க. ஒரு மைனர் ஆபரேஷன் பண்ணா உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் சரியாயிரும். அட போமாங்கிட்டு, நீனே ஒரு நேரத்துக்கு ஒரு பேர் சொல்ற உங்க டாக்டருக்கு. இப்பதான் இது வந்து நம்மளுக்கு ஆபரேஷன் பண்ணதான். நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு ஆபரேஷன் பண்ணி விடுவோம், இவங்க எங்களுக்கு ஆபரேஷன் பண்ண பாக்குறாங்க. அட போங்கம்மா, போங்க போங்க, போய் பொழப்ப பாருங்க. வணக்கம்மா, இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் என் தோழன் தோழிகளுக்கு வாழ்த்துக்கள்மா. அப்புறம் இன்னைக்கு 11/5/2023 அன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடும் சுதர்சன் சித்ரா கோட்டை சிவா அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்மா. வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன், உங்க நெடுவழி வந்துட்டேன். பாட்டி நெடுவழி வா வா, நேத்து பிறந்த நாள் கொண்டாடினவங்களுக்கு பிளேட்டட் விசேஷ சொல்ல சொன்னாங்களே, அதை நீ சொல்லிருமா? வெங்கட், திவ்யா, ராஜசேகர் உங்க மூணு பேருக்கும் நேத்தே பர்த்டே முடிஞ்சிருச்சு. சாரி உங்களோட கமெண்ட் ரீட் பண்ண லேட் ஆயிடுச்சு, அதனால பிலேட்டட் விஷஸ் தெரிவிச்சுக்கிறோம். சாரி சாரி ஃபார் த லேட். ஹாப்பி பர்த்டே டு யூ. தோழி ஜாஸ்மினே, உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்மா. சாந்தி முருகன், ரம்யா, ஸ்வேதா, சைலேஸ்வரன், உத்தரப்பிரதி, சிந்து, கவிதா, கவிதா முருகேசன், ஜமால் உசேல், இவங்க எல்லாருக்கும் பெரிய 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 ஹாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்கம்மா. அப்படியே நம்ம பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல சேவ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். சரியாம்மா, நாங்கள் போயிட்டு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம்.